Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை மிளகாய் தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 12 பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, தொக்கு பண்றதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், தாளிச்சு கொட்ட கடுகு. இப்ப தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலிய சூடு பண்ணி அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 12 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். இந்த சைஸ் பச்சை மிளகாய் 12 எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதும் உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறியாச்சு. அதை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம அரைக்கணும். நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் மிளகாய், உளுத்தம் பருப்பு, உப்பு மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வாணலியில் 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ இதில் இன்னும் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். தொக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு பண்ணாதான் தொக்கு நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு, இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்மளோட டேஸ்டியான பச்சை மிளகா தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.